புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் அனைத்து ஜவுளி பர்ச்சேஸ்களுக்கும் இலவச பரிசு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு ஜாமீன் கோரிய வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் 4 வார கால நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளது உச்சநீதிமன்றம். ஆவின் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களில் வேலை வாங்கி தருவதாக கூறி 3 கோடி ரூபாய் வரை பணம் பெற்று மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மற்றும் அவரது நண்பர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி முதல் விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறை 8 தனிப்படை அமைத்து கேரளா, பெங்களூரு, சென்னை, கோவை, திருச்சி, டெல்லி என பல பகுதிகளில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் வெளிநாடு தப்பிச் செல்லாமல் இருக்க காவல்துறை லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்து தீவிரமாக ராஜேந்திர பாலாஜியை தேடி வந்த நிலையில் தலைமறைவாக இருந்த ராஜேந்திர பாலாஜியை கர்நாடக மாநிலம் ஹசன் பகுதியில் தனிப்படை போலீசார் கைது செய்தனர். கர்நாடகாவில் கைது செய்யப்பட்ட ராஜேந்திர பாலாஜி விருதுநகர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதனையடுத்து அவரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். முதலில் மதுரை சிறையில் அடைக்கப்பட்ட ராஜேந்திர பாலாஜி பின்னர் நிர்வாக காரணங்களுக்காக திருச்சி மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டார். இந்த நிலையில் ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் ராஜேந்திர பாலாஜி தாக்கல் செய்த மனு தலைமை நீதிபதிகள் அமர்வுக்கு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது அனல் பறக்கும் விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. ராஜேந்திர பாலாஜி தரப்பும் அரசு தரப்பும் மாறி மாறி வாத பிரதிவாதங்களை முன்வைத்தனர். குறிப்பாக ராஜேந்திர பாலாஜி இந்த வழக்கில் அரசியல் உள்நோக்கம் கொண்டு சிக்க வைக்கப்பட்டுள்ளதாக அவருடைய தரப்பு வாதத்தை முன்வைத்தனர். அதற்கு அரசு தரப்பில் ராஜேந்திர பாலாஜி மீது வந்த புகார்களின் அடிப்படையிலேயே வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தனர். ராஜேந்திர பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்கள் ஏன் துன்புறுத்தப்பட்டார்கள் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அரசு தரப்பிடம் கேள்வி எழுப்பினர். மேலும் ராஜேந்திர பாலாஜி விவகாரத்தில் காவல்துறை அவசரம் காட்டுவது ஏன் என்ற கேள்வியும் நீதிபதிகள் முன்வைத்தனர். இந்த நிலையில்தான் இடைக்கால உத்தரவை பிறப்பித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ராஜேந்திர பாலாஜிக்கு 4 வார கால நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டனர். நிபந்தனைகளின்படி ராஜேந்திர பாலாஜி தன்னுடைய பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும், விசாரணை அமைப்புகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும், விருதுநகரை விட்டு வெளியூருக்கு செல்லக்கூடாது, வழக்கு விசாரிக்கும் நீதிமன்ற கோட்டத்திற்கு உட்பட்ட நீதிமன்றத்தில் கையொப்பம் இட வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகளை விதித்துள்ள உச்சநீதிமன்றம் 4 வார கால இடைக்கால ஜாமீனை வழங்கியுள்ளது. மேலும் தான் அலைக்கழிக்கப்படுவதாக குற்றச்சாட்டை முன்வைத்த ராஜேந்திர பாலாஜி தரப்பு கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டிய மதுரையிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் கூறியது. இந்த நிலையில் அதற்கு பதிலளித்த தமிழக அரசு பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் விஐபி குற்றவாளிகளுக்கான தேவையான வசதிகள் திருச்சி மத்திய சிறையில் இருப்பதே மதுரைக்கு பதில் திருச்சியில் ராஜேந்திர பாலாஜி அடைக்கப்பட காரணம் என்றும் கூறியுள்ளது. இந்த நிலையில் பல்வேறு தேடுதல் வேட்டைக்கு பின் சிறையில் அடைக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி 4 வார கால நிபந்தனை ஜாமீனில் மீண்டும் வெளியே வர இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் அனைத்து ஜவுளி பர்ச்சேஸ்களுக்கும் இலவச பரிசு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.